கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 95 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பயனாளிகளுக்கு வழங்கினார். ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் கருணாநிதி 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 16221 பயனாளிகளுக்கு 95 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். சாலை பணிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள், விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 475 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்கள் பொதுப்பணித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மக்கள் நலத்திட்டங்களை பிற மாநில அரசுகளும் நடைமுறைப்படுத்துவதாகவும், மத்திய அரசும் தமிழகத்தை பின்பற்றிய திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பூரில் 1191 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 165 ஊரக குடியிருப்புகளுக்கான குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதை தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து மத்திய அரசுக்கு 600,000 கோடி ரூபாய் வரியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் மத்திய அரசிடமிருந்து 158,000 கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்திற்கு வருவாய் வந்துள்ளது என்றும் அமைச்சர் உதயநிதி கூறினார். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து விழுப்புரம் மற்றும் புதுவை பாசனத்திற்காக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இன்று தண்ணீரை திறந்து வைத்தார். மதகுகளை திறந்து அமைச்சர் மலர்களை தூவினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர் திறக்கப்பட்டிருப்பதன் மூலம் தமிழகத்தில் 2200 ஏக்கரும் புதுவையில் 1000 ஏக்கரும் பாசன வசதி பெறும் என்றார். இன்று முதல் 135 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும், விவசாயிகள் சிக்கனமாக நீரை பயன்படுத்தி பாசனம் செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இலங்கை சிறை பிடித்து வைத்துள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து திமுக சார்பில் ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமை தாங்கினார். இதில் நாகை முதல் குமரி வரையிலான கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். பாதிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 64 மீனவ குடும்பங்களுக்கு திமுக சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தீராம்பட்டியில் புனித வனத்து அந்தோணியார் செபஸ்தியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் அடக்க முற்பட்ட காட்சி பார்வையாளர்களுக்கு விருந்தாக அமைந்தது. மொத்தம் 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் இதில் கலந்து கொண்டனர். இனாம் சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோவில் மாசி மாத தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாரியம்மன் எழுந்தருளும் முன்பாக இந்த இனாம் சமயபுரத்தில் எழுந்தருளியதால் இது ஆதி மாரியம்மன் கோவிலாக பக்தர்களால் மரியாதையோடு அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் பூச்சொரிதல் விழா இன்று தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் எடுத்து வந்த பூக்கள் சுவாமிக்கு படைக்கப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில்வே பராமரிப்பு பணி காரணமாக இன்று 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். மாலை 4:30 வரை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. வார விடுமுறை நாளில் ரயில்கள் இயங்காததால் பயணிகள் அவதிக்கு ஆளானார்கள். பலர் பேருந்துகளில் செல்ல தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே குவிந்ததால் அங்கு பெரும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. சேலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீ ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடர் மாலையை ஸ்ரீ அழகிரிநாதருக்கு சாத்துப்படி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து தரிசனம் செய்தனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவில் கோட்டை அருள்மிகு அழகிரிநாதர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஸ்ரீ ஆண்டாள் இளைஞர் குழு சார்பில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண மகோத்சவம் மற்றும் பஞ்சகருட சேவை வைபவம் நடத்தப்படுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் 44ஆம் ஆண்டு ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் மற்றும் பஞ்சகருட சேவை வைபவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்தியான அழகிரிநாத பெருமாளுக்கும் ஆண்டாள் தாயாருக்கும் பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.